அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததியில் அட்வான்ஸ் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். கொள்முதல்குள்ளே போயிட்டு இந்த அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே அன்லாக் கோடு கேட்கும். அந்த அன்லாக் கோடில் நமக்கு அனுப்பியிருக்க அன்லாக் கோடு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு இப்போ ஜாதகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். போயிட்டு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணி வச்ச ஜாதகங்கள் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்ம பேசிக் சாஃப்ட்வேரில் உள்ள மாதிரியே பிறப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பிறந்த ஊர் கொடுக்கப்பட்டிருக்கு, டிரான்சிட் ஈவெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் ராசி கட்டம் குண்டலினி அப்படிங்கிற பக்கத்தில் ஜாதகருடைய பெயர், அவருடைய பிறந்த தேதி, அதுக்கப்புறம் அவங்களுடைய நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் வயது, இந்த ஜாதகருக்கு வயது இப்போ என்ன போயிட்டுருக்கு, 35 வயசு 10 மாதம் 14 நாள் அப்படிங்கிறது இருக்குது. ஏல்பி லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாவது பாதம், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 4 ஆகஸ்ட் 2021 14 செப்டம்பர் 2022 வரை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இது எல்லாமே பேசிக் சாஃப்ட்வேர்லேயே உள்ள விஷயங்கள் தான். இந்த பேசிக் சாஃப்ட்வேரில் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்ன இருக்குது, இந்த ராசி கட்டத்தில் இந்த ப்ளூ கலரில் ஒரு கலர் சேஞ்சஸாக ஒரு கட்டம் காமிக்கிது இல்லையா, இது என்ன அப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் நவாம்சத்தில் எங்கே போகுது அப்படிங்கிறது இந்த ப்ளூ கட்டத்தில் உங்களுக்கு காமிக்கும். அப்போது இந்த நவாம்சத்தினுடைய பாயிண்ட்டையும் இந்த ராசி கட்டத்திலையே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சுலபமாக இந்த ப்ளூ கலரை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசிக் சாஃப்ட்வேரில் நவாம்ச புள்ளியை எடுக்கணுன்னா எங்கே போய் பார்க்கணும், இந்த நவாம்சத்தில் போனோம்னா எந்த கட்டத்தில் ஏஎல்பி இருக்கோ அதுதான் நவாம்ச புள்ளி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் இந்த ப்ளூ கலர் கட்டம் எந்த கட்டத்தில் இருக்கோ அது நவாம்ச கட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். D9 வந்து இங்கே தான் போகுது, திருவாதிரை ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் மகர ராசியை தொட்டு போகுதுன்னு நம்ம இந்த ராசி கட்டத்திலேயே சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இந்த ஏஎல்பி பாவான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஏஎல்பி குண்டலினிக்கு பக்கத்தில் இந்த ஏஎல்பி பாவா, இந்த ஏஎல்பி பாவா வந்து இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் தான் வரும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பாவக கட்டங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் இங்கே வந்துடும். இப்போது ஏஎல்பி நட்சத்திரம் திருவாதிரை ரெண்டில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுவே இரண்டாவது பாவம் எதில் இருக்குது, பூச நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இருக்குது. இப்படி 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டோம். சரி, இந்த 12 பாவங்களும் ஏஎல்பிக்கு எங்கே இருக்குது, பாவத்துக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் இந்த பாவா பொசிஷன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த பாவத்துக்கு அது எத்தனாவது வீட்டில் இருக்குது, ஏஎல்பிக்கு இது எத்தனாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிச்சு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெண்டாவது பாவத்தை எடுக்கிறோம், பூச நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் அந்த ரெண்டாவது பாவகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூச நட்சத்திரம் எங்கே இருக்குது, நம்ம ராசி கட்டத்தில் சனி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஏஎல்பிக்கு சனி பகவான் 6ஆவது வீட்டில் இருக்கார். அப்போ பாவகத்தில் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஏஎல்பிக்கு ஏஎல்பி பொசிஷன் ஏஎல்பிக்கு 6ஆவது வீட்டில் இருக்குது, 2 = 6 அப்படின்னு இருக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்துடுது. சரி, பாவத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இரண்டாவது பாவத்தினுடைய நட்சத்திரம் தான் பூசம், இந்த பூசம் இரண்டாவது பாவத்துக்கு எந்த வீட்டில் இருக்கார், அப்போ 5ஆவது வீட்டில் இருக்கார். அப்போ ஏஎல்பி பாவாவில் இங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2ஆவது வீட்டிற்கு 5ஆவது வீட்டில், அதுதான் பாவா பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த ஏஎல்பி பாவ சக்கரத்தில் இந்த பாவத்தினுடைய தன்மைகளில் இந்த ரெண்டாவது பாவம் மூணாவது பாவம்னு ஒவ்வொரு பாவகங்களுக்குள்ள நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்கள் அந்த பாவத்துக்கு பாவம் எப்படி இருக்குது,
ஏஎல்பிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதே போல் இந்த பக்கம் சப்லெவல்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதில் வந்து 6 காலம் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம பேசிக் சாஃப்ட்வேரில் இந்த ஏஎல்பி தசா அப்படிங்கிற இடத்துல இந்த 6 காலங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் 6 காலங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சப்லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பணம் எப்பெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 2 பாவகத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ லக்னாதிபதி 2 பாவகத்தோடு தொடர்பு பெறக்கூடிய நாளுக்கு அவங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதெல்லாம் முதல் பாவம் ராகுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு, ஏன்னா இங்கே திருவாதிரை நட்சத்திரம் 2 பாவம் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 பாவம் பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த 2 பாவத்தில் ராகுடைய சப்லெவல் தொடும்போது அவங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளும், இந்த முதல் பாவத்தில் 2 பாவத்தினுடைய சனியுடைய சப்லெவல் தொடும்போது அவங்களுக்கு பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன ஃபஸ்ட்டு பாவத்தில் என்னென்ன இருக்குது, ராகு குரு செவ்வாய் சுக்கரன் சனி சந்திரன்னு 6 காலம் இருக்குது இல்லையா. அதில் சனி வந்து 1.5 மணி நேரம் இயங்கக்கூடியவர். அப்போ பூச நட்சத்திரம் இங்கே 2 பாவம் 2 பாவம் பூச நட்சத்திரத்தில் தானே போயிட்டுருக்கு. அப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் ஜாதகருக்கு சார் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் வந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா அந்த லக்னத்தோடு 2 பாவத்தின் அதிபதி தொடர்பு பெறும்போது அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த 2 பாவத்தில் இந்த லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும் போதும் அவங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே இந்த காலத்தில் எங்கே இருக்குது ராகு, இந்த சப்லெவல்ஸில் ஃபஸ்ட்டு 405 நாள் சனி 2 பாவத்தை இயக்கிறாரு, அதில் 45 நாள் புதன் 2 பாவத்தை இயக்கிறாரு, அதில் 5 நாள் குரு 2 பாவத்தை இயக்கிறாரு, அதில் சந்திரன் வந்து 13 மணி நேரம் 20 கேது வந்து 1.5 மணி நேரம் இயக்கிறாரு, இங்கே ராகு தான் அந்த 10 நிமிஷத்தில் இயக்கிறாரு. சார் அந்த 1.5 மணி நேரத்தில் இந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் வந்துச்சா அப்படின்னு அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம். காரணம் அந்த 10 நிமிஷத்தில் அந்த ராகு லக்னாதிபதி 2 பாவத்தோடு தொடர்பு பெறுகிறார், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பாவ பொசிஷனை வச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இதே மாதிரி தான். இது இப்போ 2 வீட்டை வச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஒருத்தர் வீடு வாங்குறாருனா லக்னாதிபதியும் 4 அதிபதியும் எப்போது தொடர்பு பெறுறாங்கன்னு இந்த சப்லெவலை வச்சு நம்ம பார்த்து அந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இந்த தேதியில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்ததாக கீழே பாருங்கள், அந்த 405 நாள் எந்த தேதியில் ஆரம்பிக்குது, எந்த தேதியில் முடியுது, அதனுடைய நேரம் முதற்கொண்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒருத்தருக்கு பணம் வர்றதுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறத, அந்த பணம் வர்றதுக்கான காலம் அப்படிங்கிறது சார் உங்களுக்கு 27/10/2021 சார் உங்களுக்கு 12:09 ஒரு மணி 39 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துச்சா அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். 10:29 10:39 இந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியை நம்மளால் கேட்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்தினுடைய நிகழ்வுகளையும் அந்த மணி நிமிடங்களோட இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பாவத்திலிருந்து 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்தில் 405 நாள் எந்த கிரகம் இயங்கும், 45 நாள் எந்த கிரகம் இயங்கும், 5 நாள் எந்த கிரகம் இயங்கும், 13 மணி நேரம் எந்த கிரகம் இயங்கும், 1.5 மணி நேரம் எந்த கிரகம் இயங்கும், 10 நிமிஷம் எந்த கிரகம் இயங்கும், அது எத்தனை நிமிஷம் வரையும் அப்படிங்கிறது கூட இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவகமும் எந்த நட்சத்திரத்தில் செயல்படுது, அப்போ அந்த பாவகம் சார்ந்த கேள்விகளை ஒருத்தவங்க நோய் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா அல்லது அறுவை சிகிச்சை செய்யாமலே குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 6 பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். 6 பாவமும் லக்னாதிபதியும் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்போ 6 பாவ புள்ளி எந்த நட்சத்திரத்தில் போகுது, 6 பாவம் ஏன்னா 2, 6, 10 எப்போதுமே சனியுடைய நட்சத்திரத்தில் தான் போகும். அப்போ 6 பாவம் சம்மந்தப்பட்ட இங்கே லக்னாதிபதி எப்போ தொடர்பு பெறான்னு பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி 10 நிமிஷத்தில் தான் இருக்கார், அந்த 10 நிமிஷத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு வழிகள் இருக்கலாம். ஆனால் இந்த 10 நிமிஷ காலகட்டங்கள் இங்கே எப்பெல்லாம்
இந்த 45 நாளில் ராகு எப்போ சம்மந்தப்படுறாரோ, அல்லது 5 நாளில் ராகு எப்போ சம்மந்தப்படுறாரோ, 13.5 மணி நேரத்தில் ராகு எப்போ சம்மந்தப்படுறாரோ, அந்த நேரம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளே வரக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இதில் புதன் தான் இந்த 6வது காலத்தில் 45 நாளில் புதன் தான் சம்மந்தப்படுறாரு, ராகு சம்மந்தப்படலை. அதனால் இப்போ அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த கேள்வியோட லக்னாதிபதி தொடர்பு பெறும்போது அந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம, அது எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் எளிமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய வழிமுறைகளை புதுவுடைய மூர்த்தி சார் நமக்கு ஈஸியாக, இந்த கணக்கு முறைகள் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப எளிமையாக சுலபமாக தெரிஞ்சுக்கும்படியாக அவங்க நம்ம கையில் சாஃப்ட்வேராகவே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏஎல்பி பிஆர்பின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஏஎல்பி பிஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏஎல்பி பாவகத்தில் எங்கெல்லாம் ரெட் மார்க் இருக்கோ அந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு பிரச்சனைகளை தருங்கிறத எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய ஒரு பாவங்களாக காமிக்கிறதுக்காக அந்த ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பிளைனாக வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை தருது. இந்த ரெட் கலரில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரிய பாவங்களை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏஎல்பின்னு போட்டிருக்காங்க. இந்த ஏஎல்பி கீழே பாவாஸ், அப்போ ஏஎல்பிக்கு எப்படி இருக்குது, பாவத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். இதில் 405 நாள் ஏஎல்பி எங்கே போயிட்டுருக்கு, 1வது பாவம் 11வது வீட்டில் இருக்குது. ஜாதகருக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. பாவத்துக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. அதுவே இந்த 405 நாளில் 2வது பாவம் 6வது வீட்டில் தொடர்பு பெறுது. அப்போ 2வது பாவம் ஜாதகருக்கு நல்லா இருக்கா, வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, இருக்குது, நல்லா இல்லை. அப்போது பாவத்தில் அது நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. அப்போது ஜாதகருக்கு இது எப்படி இருக்குது, பாவத்துக்கு எப்படி இருக்குது, இதை எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அது பலன் எடுக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை பார்த்தே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறவங்க இந்த உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, இந்த பாவகங்கள் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பாவகங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய பாவங்களாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும், அல்லது எச்சரிக்கையாக இருந்துக்க முடியும். அதை வந்து கொடுக்கறதுக்காக இதை சிம்பிளிஃபை, இப்போ முன்னாடியே நம்ம அட்டவணை பார்த்தோம் இல்லையா, அந்த அட்டவணைக்கு பொதுவாக இது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் கால அளவு, 405 நாளுங்கிறது ரிசல்ட்டு. இந்த ஏஎல்பி ரிசல்ட்டில் பாருங்கள், இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஜாதகர் என்னென்ன கேள்விகள்லாம், அதாவது இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரு இது பொருவமாக மூர்த்தி சார்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறாங்க. இல்லை எங்களால் புரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும்னா நீங்கள் சாருக்கிட்ட கலந்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் அப்படி படிக்காதவங்களும் பலன் எடுக்கக்கூடிய வகையில் இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு லக்னத்தில் ஒரு ஜாதகர் வந்து சுய ஆளுமை, அவருடைய சுயத்தன்மை, அவருடைய ஆரோக்கியம், நிறம், தலை, இயற்கை, குணம், புகழ், மரியாதை, பாரம்பரியம், இதெல்லாம் எத்தனை சதவீதம் அந்த 1 வருடம் 1 மாதம் 10 நாள் கால அளவில் பேசும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாதகருனுடைய இயக்கம் எத்தனை சதவீதம் இருக்குது, இங்கே 75% இருக்குது. அடுத்து அவருடைய 2வது வீடு சார்ந்த கேள்விகள், பணம், செல்வம், உணவு பழக்கம், முகம், கண்கள், கல்வி, குடும்பம், வாக்கு, பேசுதல், இது எல்லாமே 62.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அவருடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, வீரம், போக்குவரத்து, வேலையாட்கள், சாதனை, உடலில் தோள்பட்டை பகுதி, அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய இளைய சகோதரம், அவங்களுடைய தொடர்புகள், அவங்களுடைய கையெழுத்து, வழக்கு, வெற்றிகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே 87.5%. அது 4வது பாவத்தில் மகிழ்ச்சி, வீடு, வாகனம், தாய், மேல்நிலை கல்வி, இருதய பகுதி, பயணங்கள், இதெல்லாம் நிலத்தடி வளங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 50% ஜாதகருக்கு இருக்குது. அடுத்து 5வது பாவம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அறிவுத்துவன் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, பரம்பரை, சொத்து, காதல், ஆழ்மலம், ஆராய்ச்சி, குலதெய்வம், தாய்மாமன், தன்னம்பிக்கை, பங்குச்சந்தை, இதெல்லாம் இவருக்கு 75% நல்லா இருக்குது. எதிரிகள், நோய், கடன், வழக்கு, வயிறு, வயிற்று நோய்கள்,
தவறான புரிதல், கோபம், எதிராளியினுடைய பலம், இது எல்லாமே 62.5% இவருக்கு இருக்குது. அடுத்து 7வது பாவம், வாழ்க்கை துணை மற்றும் திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில், எதிர்பாலினத்தினருடைய தொடர்புகள், நண்பர்கள், தாம்பத்தியம், அடிவயிற்று பகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இவருக்கு எப்படி இருக்குது, 87% நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 8வது பாவம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், நீண்ட ஆயுள், மரணம், மறைக்கப்பட்ட விஷயங்கள், சுரங்கம், இருட்டு, பரம்பரை நோய், விபத்துக்கள், இழப்பு, சிறை, அவமதிப்பு, இது எல்லாமே இவருக்கு எப்படி இருக்குது, 50% அந்த 8வது பாவத்தினுடைய தன்மைகள் இருக்குது. அடுத்து 9வது பாவம் எப்படி இருக்குது, தந்தையினுடைய செழிப்பு, அதிர்ஷ்டம், பாக்கியம், குரு உபதேசம், நீதி, சட்டப்பூர்வமான தர்மஸ்தாபனங்கள், வெளிநாட்டு பயணம், நீண்ட தூர பயணம், தொண்டு, சமூக சேவை, ஆன்மீக பயணங்கள் போன்றவையெல்லாம் 75% இருக்குது. அப்போது அவருடைய 10வது பாவம் எப்படி இருக்குது, தொழில், கர்மம், செயல்பாடு, வேலை, வியாபாரம், வர்த்தகம், அரசியல், விவசாயம், இது எல்லாமே அவருக்கு 62.5% இருக்குது. அடுத்து 11வது பாவகம், அனைத்து வகையான லாபங்களையும் ஏற்படுத்தக்கூடியது, லாபஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் மகிழ்ச்சி, திடீர் ஆதாயம், 2வது மனைவி, இந்த மாதிரி கணுக்கால் தசைகள், இதெல்லாமே 87.5% நல்லா இருக்குது. அடுத்து 12வது பாவம், அயன விரைய சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம், இது 50% தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு பாவகத்தினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்குரிய பாவகம் நமக்கு எத்தனை சதவீதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஜாதகருக்கு 4வது வீடு அப்படிங்கிறப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் அவருக்கு பாதி தான் நல்லா இருக்குது, 50% தானே இருக்குது. அப்போ அதை எதிர்பார்த்த அளவுக்கு யோகம் இல்லை, 50%க்கு மேலே இருந்தால் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இம்பேக்ட் சார்ட், இந்த இம்பேக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் 3 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1, நேட்டல் இம்பேக்ட் சார்ட், பிறக்கும்போது அவங்களுடைய ஜாதக பலனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது இந்த கட்டம், அவங்க பிறக்கும்போது எத்தனை சதவீத யோக பலனில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இம்பேக்ட் சார்ட்டு சொல்லிடும். அவங்களுடைய பிறப்பு லக்னம் கும்பலக்னம் அப்படின்னா 50% யோகத்தில் தான் அவங்க பிறப்பே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்து 2வது வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, 3வது வீடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி இம்பேக்ட் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய யோகத்தின் அளவீடுகள் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஏஎல்பி இம்பேக்ட் சார்ட், இந்த ஏஎல்பி இம்பேக்ட் சார்ட்டில் இன்றைக்கி அந்த 405 நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது சுலபமாக இப்போ லக்னம் 75% இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் பிறப்பில் அப்படிங்கிறப்போ புரட்டாதி 50%, பிறப்பு லக்னம் நேட்டல் இம்பேக்டில் எவ்வளோ இருக்குது, 50% இருக்குது. அதுவே ஏஎல்பி லக்னம் எங்கே இருக்குது, இன்றைக்கி மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம், இது 75% இருக்குது. அப்போது இன்றைக்கி நிலைமை அவருக்கு ஓரளவு சீராகவே இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பரவாயில்ல, 3/4 நல்லா இருக்குது, இந்த லேசான ப்ளூவில் இருக்கிறது 62% நல்லா இருக்குது, ஆரஞ்சில் 50%, இந்த ரெட்டு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம், நம்ம பிறக்கும்போது இந்த மேஷம் அப்படிங்கிறது நமக்கு 37% தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இந்த மேஷம் அப்படிங்கிறது நமக்கு 87% இருக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய, நம்ம நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே நமக்கு இந்த 87% நமக்கு கூட கிடைக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து டிரான்சிட்டு, இன்றைக்கி நம்மளுடைய கோச்சார கிரக நிலைகள் நமக்கு எந்த சதவீதத்தில் நமக்கு நன்மைகளை தருதுங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த ஒவ்வொரு சதவீதத்தினுடைய அளவுகளை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நியூமராலஜி, இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எண்கணித முறைங்க. ஏஎல்பியில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த நியூமராலஜி அப்படிங்கிறத தனி சாஃப்ட்வேராகவே சார் போட போகிறாங்க, இப்போதைக்கு ஒரு டெமோவுக்காக தான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம எப்படி பலன் எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வாகனம் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த வாகனத்தினுடைய நம்பரை இங்கே நம்ம கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நம்பரை இப்போ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பர்
எந்த ராசியை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த நார்மலான நியூமராலஜி கிடையாது. இதுக்குன்னு வேறு கணக்கு முறைகள் எடுத்து சார் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நம்பருக்கு 24 மீன லக்னம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த ஏஎல்பிக்கு, இங்கே ஏஎல்பி கட்டம் அப்படிங்கிறது ஜாதக கட்டம் வந்துருச்சு, இந்த ஏஎல்பிக்கு மீனம் எத்தனாவது வீடாக வருது, 10வது வீடாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போது ஒரு ஏஎல்பி ரூல் படி, ஏஎல்பியுடைய விதிப்படி சில பாவகங்கள் வந்து நமக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மீனம் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்கள் தரலை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இப்போ இதுவே நம்ம ஒரு செல்ஃபோன் நம்பர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த செல்ஃபோன் நம்பரை நம்ம இதில் போட்டு அந்த நம்பர் நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறோம். இப்போ இந்த நம்பர் என்ன ராசியை இண்டிகேட் பண்ணுது? சிம்ம ராசியை இண்டிகேட் பண்ணுது. இந்த ஏஎல்பிக்கு சிம்மம் எந்த வீடாக இருக்குது? 3வது வீடாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் கம்யூனிகேட் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதுவே இந்த இடத்துல சிம்மத்திற்கு பதிலாக இந்த நம்பர் மகரம்னு இண்டிகேட் பண்ணுச்சுன்னா இந்த ஏஎல்பிக்கு அது 8வது பாவமாக போயிடும். மகரம் அந்த செல்ஃபோன் இந்த ஏஎல்பி 10 வருஷத்திற்கு அது அவருக்கு நிறைய பிரச்சனைகளை, அந்த ஃபோனில் வர்றது எல்லாமே கவலைக்குரிய விஷயங்களாக, நஷ்டத்துக்குரிய விஷயங்களாக தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி அந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இதில் அழகாக நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஎல்பி டேபிள். இந்த ஏஎல்பி டேபிள் என்னென்ன விஷயங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம பிறப்பு நேரத்தில் இருந்து 120 வருஷத்திற்கு உள்ள அந்த லக்ன புள்ளிகள் செல்லக்கூடிய கால விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நட்சத்திரம் எத்தனாவது பாதம், இங்கே மேலே பாருங்கள், பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 இருக்கும். அதுக்கு கீழே இந்த நட்சத்திரத்துங்களுடைய பெயர்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய பாத அளவுகள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த டிரான்சிட் ஈவெண்ட்டில் போய் தான் அவங்களுடைய டேட்டுகளை நம்ம வாங்கி போட்டு செக் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இந்த அட்வான்ஸில் என்ன பண்ணுறோம், நாமளே இந்த டேபிளை பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மிதுன லக்னம் இப்போ தற்சமயம் ஜாதகருக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ரிஷப ரத்ன லக்னத்தில் நம்ம சில விஷயங்களை பார்ப்போமே. இப்போ ரிஷப லக்னம் எப்போலேருந்து அவங்களுக்கு போயிருக்கும், 2008 2018 வரைக்கும் ரிஷப லக்னம் போயிருக்கும். இந்த ரிஷப லக்னத்தை இயக்கக்கூடிய 10 வருடத்தின் அதிபதி யார் இருப்பாங்கன்னா சுக்கரனாக இருப்பார். அந்த சுக்கரன் 7வது வீட்டில் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. 4 கூட்டுகிறவங்களோட சேர்ந்துருக்கார். அடுத்து நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம் இங்கே பாருங்கள், இங்கே 2வது பாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2008 ஆரம்பித்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்போ முடியுது, 4வது பாதம் 25ஆம் தேதி ஆகஸ்ட் 2011 முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 வருடம் 4 மாத காலகட்டங்கள் சூரியன் 4வது வீட்டில், 4வது வீட்டின் அதிபதியாகி 7வது வீட்டில் தான் இருந்திருக்காரு. அப்போ ஜாதகர் நல்லா இருந்திருப்பாரா? நல்லா இருந்திருப்பார். அடுத்ததாக சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிச்சது, முதல் பாதம் 5 ஆகஸ்ட் 2011 ஆரம்பித்து அந்த 4 பாதங்களும் 14 ஜனவரி 2016 வரையும் இந்த ரோகிணி நட்சத்திரம் போயிருக்கும். அப்போ அந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் கால அளவுகள் சந்திரன் எங்கே இருக்காரு, ஏஎல்பி லக்னத்திற்கு 7வது வீட்டில் இருக்காரு. சந்திரனுடைய நட்சத்திரமும் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. அடுத்து மிருகசிரீஷ நட்சத்திரம் 1-2 பாதம் ரிஷபத்தில் இருக்கும். 14 ஜனவரி 2016 இருந்து இந்த 2வது பாதம் 23 5 ஏப்ரல் 2018 வரையும் இந்த 2வது பாதம் போயிருக்கும் ரிஷபத்தில். அந்த செவ்வாய் ரிஷபத்திற்கு 6வது வீட்டில் இருந்ததுனால அந்த 2 வருஷம் ஜாதகர் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கேட்கலாம் அவங்கள்ட்ட அந்த கால அளவுகளை நம்ம சொல்லி கேட்கலாம், 14 ஜனவரி 2016 என்ன நடந்துச்சு, அதிலேருந்து ஒரு 2 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லது அந்த 2 வருஷம் நீங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூமி சார்ந்த விஷயங்கள், ஏன்னா அந்த கிரகக்காரத்துங்களையும் நம்ம எடுத்துக்கணும், அந்த பாவகாரத்துலங்களையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்க முடியும். அப்போ அந்த பிரச்சனைக்குரிய அந்த காலங்கள் எப்போது என்ன நடந்திருக்குங்கிறத இந்த ஏஎல்பி டேபிள்லையே நம்மளால் தெரிஞ்சு அவங்களுக்கு கேட்க முடியும். அடுத்து எப்போ அவங்க நன்மைகளையோ பிரச்சனைகளையோ சந்திப்பாங்கங்கிறதையும் அந்த 120 காலத்தில் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரையும் நீங்கள் கவனமாகிருங்கன்னு நம்மளால் சொல்லவும் முடியும். இது இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் உள்ள அடுத்த விசேஷமான ஒரு அமைப்பு.
அடுத்து எப்போதும் வரக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து அட்சய பாவகம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசிக் சாஃப்ட்வேர்லேயே பார்த்துருக்கோம். ஏஆர்பியும் அதே மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்லேயே பார்த்துருக்கோம். தசா, புத்தி, கோச்சாரம், பாவகம், சிறப்பு, சூட்சும பாவகம் எல்லாமே பேசிக்கில் உள்ளதான். அப்போது இந்த அட்வான்ஸில் சிறப்பாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஏஎல்பி பாவா அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க, ஏஎல்பி பாவத்தினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஏஎல்பியினுடைய ரிசல்ட்டுங்கிறது என்ன கேள்விக்கு எத்தனை சதவீதம் இருக்குங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து இம்பேக்ட் சார்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, நியூமராலஜி ஆட் பண்ணியிருக்காங்க, ஏஎல்பி டேபிள் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் 6 புதிய சூழ்நிலைகளை மூர்த்தி சார் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஏஎல்பி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சிறப்பான துல்லிதமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் அவங்களுக்கு பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த வித மாற்றங்களும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஏஎல்பி கற்றுக்காதவங்களும் ஏஎல்பி எங்களுக்கு தெரியலை, இப்போ ஃபாரினில் இருக்கோம், எங்களால் படிக்க முடியலை, எங்களுக்கு அந்த படிக்கிறதுக்குள்ள அந்த சூழ்நிலைகளும் நேரங்களும் எங்களுக்கு ஒத்து போக முடியல, நாங்கள் எப்படி கற்றுக்கிறதுனா, இந்த ஏஎல்பி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய சஷ்டி டிவி யூடியூப் சேனலில், கடவுளர்கள் யூடியூப் சேனல்ல எல்லாம் நிறைய வந்திருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கிட்டு ஏஎல்பி ரிசல்ட்டில் எத்தனை சதவீதம் உங்களுக்கு இப்போ பலன்கள் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த பிஆரில் எந்தெந்த பாயிண்ட்லாம் ரெட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் ரெட்டாக இருக்குங்கிறத இங்கே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன, 6வது வீடு வழக்கை பற்றின கேள்வி அப்படின்னா, இந்த 6வது வீடுடைய பாவக புள்ளி இங்கே ரிசல்ட்டில் எப்படி இருக்குது? இப்போ 6வது வீடு இங்கே வாங்க மேலே இருக்குது பாருங்கள், இந்த 6வது வீடு ரெட்டில் இருக்குது, அப்போ உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த யோகம் வெற்றி கிடையாது, அப்போ வாலண்டியாக நீங்கள் போய் கேஸ் போட வேண்டாம், அவங்களே போட்டால் பார்த்துக்கலாம், அல்லது இழுத்தடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குங்க. இப்போ அது தீர்வதற்குண்டான யோகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஜாதகருக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி தாங்க இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் நம்ம பலன் எடுக்கணும். அதனால் ஒருத்தங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய யோக காலங்களை அறிந்து சொல்வதற்கும் இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனடைஞ்சுக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.